அன்பார்ந்த நேயர்களே, இடைவெளிக்கு முன்பாக பெண்களுக்கு மார்பகத்தில் எதனால் கட்டிகள் வருகின்றன, அந்த மார்பக கட்டிகளை போக்குவதற்கு எப்படி ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என்று பார்த்தோம். இப்பொழுது நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களை கொண்டு ஒரு கஞ்சி தயார் செய்ய போகின்றோம். இந்த கஞ்சி தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். வட்ட கிளிகிழப்பை இலை 10, வரகு அரிசி 100 கிராம், காய்ந்த மிளகாய் 2, மிளகு எண்ணிக்கையில் 10, கருவேப்பிலை 1 பிடி, கடுகு தேவையான அளவு, இந்துப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. இப்பொழுது இந்த கஞ்சி தயார் செய்வதற்கு முதலில் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவிற்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். தண்ணீர் இளஞ்சூடாக இருக்கும் சமயத்தில் முதலில் வரகு அரிசியை சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். இப்பொழுது வட்டகிளிகளுப்பை இலையை சேர்க்கவும். இப்பொழுது கருவேப்பிலையை சேர்க்கவும். இப்பொழுது மிளகை தூள் செய்து சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு இந்துப்பு சேர்க்கவும். இந்த வரகரிசியானது கஞ்சி பதத்தில் வந்துவிட்டது. இப்பொழுது ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளவும். அன்பார்ந்த நேயர்களே, பருவமடைந்த ஆண் பிள்ளைகளுக்கு மீசை தாடி வளர்வது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் சில ஆண் பிள்ளைகளுக்கு மீசை தாடி வளராமல் இருக்கும். அவர்களுக்கு உடலில் சுரக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரான் என்ற ஹார்மோனும் ஆண்ட்ரோஜன் என்று சொல்லக்கூடிய ஹார்மோனும் குறைவாக சுரக்கும்போது மீசை தாடி வளர்வதில் தாமதப்படும். குறிப்பாக ஆண்ட்ரோஜன் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் சுரப்பு குறைவாக இருக்கும்பொழுது ஆண் பிள்ளைகளுக்கு மீசை தாடி வளராமல் இருக்கும். அது மட்டுமல்லாமல் அந்த தோல் பகுதியில் ரோமங்கள் வெளியே வராமல் தோலானது அடர்த்தியாக மூடிக்கொள்ளும் பொழுது சிரமமாக இருக்கும். இந்த பாதிப்பை போக்குவதற்கு நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு தேநீர் தயார் செய்து சாப்பிடும்பொழுது ஹார்மோன் சுரப்பு சமனாகும், மீசை தாடி நன்றாக வளரும். இந்த தேநீர் தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் அரைக்கீரை வேர், சிறுகீரை வேர், விலாமிச்ச வேர், ஆலம் விழுது, அவுரி வேர் மற்றும் நாட்டு சர்க்கரை. இந்த பொருட்களை கொண்டு ஒரு தேநீர் தயார் செய்ய போகின்றோம். அரைக்கீரையின் வேரில் உள்ள சத்துக்கள் உடலில் ஹார்மோன் சுரப்பை தூண்டச் செய்து ஹார்மோன் சுரப்பை சமன் செய்யக்கூடியது. அதை போல ரோமங்களை வளர வைப்பதற்கு அதிக அளவில் பயன்படக்கூடியவை. சிறுகீரையின் வேரும் அதே மகத்துவத்தை பெற்றுள்ளன, ஹார்மோன் சுரப்பை சமன் செய்வதற்கு அதிக அளவில் பயன்படக்கூடியவை. தோல் பகுதியில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்பை சரி செய்யக்கூடியவை. முக்கியமாக ரோமங்கள் வெளியே வராமல் இருக்கும் பட்சத்தில்
அந்த ரோமங்கள் வெளியே வருவதற்கு அதிக அளவில் பயன்படக்கூடியவை. அதை போல அவுரி வேரானது முடி வளர்ச்சிக்கு அதிக அளவில் பயன்படக்கூடியவை. நரைமுடியை போக்குவதற்கும் முடி வளர்ச்சி நன்றாக இருப்பதற்கும் அவுரி வேரானது அதிக அளவில் பயன்படக்கூடியவை. சில ஆண் பிள்ளைகளுக்கு பருவமடைந்த பிறகும் மீசை தாடி வளராமல் இருக்கும். அந்த மீசை தாடி நன்றாக வளர்வதற்கு ஹார்மோன் சுரப்பு சமநிலையில் இருக்க வேண்டும். அதே போல தாடை பகுதியில் தோலில் ஏதேனும் அடைப்புகள் இருந்தாலும் ரோமங்கள் வெளியே வராமல் இருக்கும். ஹார்மோன் சுரப்பை சமன் செய்வதற்கும் ரோமங்கள் நன்றாக வளர்வதற்கும் அவுரி வேரானது அதிக அளவில் பயன்படக்கூடியவை. அதே போல விலாமிச்சை வேரானது ஹார்மோன் சுரப்பை சரி செய்வதற்கும் ரோமங்கள் நன்றாக வளர வைப்பதற்கும் அதிக அளவில் பயன்படக்கூடியவை. அதற்கடுத்ததாக ஆலம்விழுது. ஆலம்விழுதானது சிலருக்கு முகத்தில் ரோமங்கள் பூனை முடியை போல இருக்கும். அந்த முடி நன்றாக அடர்த்தியாக வளர வைப்பதற்கு ஆலம்விழுதில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் பயன்படக்கூடியவை. இங்கே மீசை தாடி நன்றாக அடர்த்தியாக வளர்வதற்கும் முடி உறுதியாக இருப்பதற்கும் ஆலம்விழுது அதிக அளவில் பயன்படுவதால் ஆலம்விழுதியும் எடுத்து வைத்துள்ளோம். இந்த பொருட்களை எல்லாம் ஒரு தேநீர் தயார் செய்து சாப்பிடும்போது நமக்கு ஒரு சுவை தேவை. அந்த சுவைக்காக நாட்டு சர்க்கரையை எடுத்து வைத்துள்ளோம். நாட்டு சர்க்கரையானது இரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியவை. அதே போல ஹார்மோன் சுரப்பை சமன் செய்யக்கூடியவை. இங்கே நாட்டு சர்க்கரையானது ஹார்மோன் சுரப்பை சமன் செய்வதற்கும் ரோமங்கள் வளர்ச்சிக்கும் அதிக அளவில் பயன்படுவதால் நாட்டு சர்க்கரையையும் எடுத்து வைத்துள்ளோம். இந்த பொருட்களை கொண்டு ஒரு தேநீர் தயார் செய்ய போகின்றோம். இந்த தேநீர் தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். அரைக்கீரை வேர் 15 கிராம், சிறுகீரை வேர் 15 கிராம், விலாமிச்ச வேர் 15 கிராம், அவுரி வேர் 10 கிராம், ஆலம்விழுது 10 கிராம், நாட்டு சர்க்கரை தேவையான அளவு. இந்த தேநீர் தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி லேசாக சூடேற்றவும். தண்ணீர் இளஞ்சூடாக இருக்கும் சமயத்தில் முதலில் அரைக்கீரை வேரை சேர்க்கவும். அடுத்ததாக சிறுகீரை வேரை சேர்க்கவும். அதற்கடுத்ததாக ஆலம்விழுதை இடித்து சேர்க்கவும். ஆலம்விழுதானது பச்சையாக இருக்கும்போது அதை தீநீராக்கி சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஹார்மோன் சுரப்பை சமன் செய்து ரோமங்கள் வளர்ச்சிக்கு அதிக அளவில் பயன்படக்கூடியவை. இப்பொழுது ஆலம்விழுதை 1-2 இடித்து சேர்க்கவும். அடுத்ததாக அவுரி வேரை 1-2 இடித்து சேர்க்கவும். அடுத்ததாக விலாமிச்ச வேரை சேர்க்கவும். பொதுவாக நாம் உண்ணக்கூடிய கீரை வகைகளில் வேர்களை நீக்கிவிட்டு கீரைகளை மட்டும் சாப்பிடுவோம். வேர்களில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்கின்றன. இந்த சத்துக்கள் உடலுக்குள் சென்று ஹார்மோன் சுரப்பை சமன் செய்யக்கூடியவை. கைகால் வலி, முட்டி வலி போன்ற பல வலிகளை போக்கக்கூடியவை. மூளை நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியவை. முக்கியமாக ஞாபக சக்தி திறன் அதிகமாக்குவதற்கு இந்த வேரில் உள்ள சத்துக்கள் அதிக அளவு பயன்படக்கூடியவை. தலை உஷ்ணம், உடல் உஷ்ணம் போன்ற பல உஷ்ணங்களை குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த வேர்களுக்கு உண்டு. இப்பொழுது தேவையான அளவிற்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கவும். இந்த தேநீர் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும்.